இந்த ஒரு மிஷினுக்கு மட்டுமே 15000 ரூபாய் மதிப்புள்ள ஆஃபர் கொடுத்துட்ருக்கோங்க. முடியும்ல ஏன் வாங்கணும்? நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காக ஒரு இயந்திரத்தை வாங்க முடியுங்களா? ரெண்டு விஷயத்தை உறுதி செய்யணும். வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம் விவசாய பெருமக்களே, இந்த வீடியோவில் நம்ம நானோ பால் கறவை இயந்திரம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நானோ பால் கறவை இயந்திரம் 1-10 மாடு கறக்கிறதுக்கு போதுமானது. என்னது இது? இவங்க எப்பவுமே நானோ வந்து 1-5 மாட்டுக்கு தான் சொல்லுவாங்களே, ஏதாவது மாற்றம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கோங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் முழுசாக வந்து நான் சொல்கிறேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர் அப்படின்றது எல்லா மிஷினுக்குமே இப்போ கொடுத்துட்ருக்கோங்க. அதுலேயும் இந்த நானோவுக்கு அடிஷனலாக பெஸ்ட் ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த நானோ மில்கிங் மிஷின் வாங்குறவங்க ரொம்ப சிறு விவசாயியாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்னுமே நிறைய ஆஃபர் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒரு மிஷினுக்கு மட்டுமே 15000 ரூபாய் மதிப்புள்ள ஆஃபர் கொடுத்துட்ருக்கோங்க. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபராக புக் பண்ணுற முதல் 100 பேத்துக்கு இதை கொடுத்துட்ருக்கோம். என்னது 15000 ஆஃபரு ஒரு மிஷினுக்கா? ஒருவேளை இவங்க ஏதாவது விலை ஏற்றி கம்மி பண்ணுவாங்களோ, இது தரத்தில் ஏதாவது கோல்மல் பண்ணிடுவாங்களோ அப்படின்றவங்க மைண்ட் வைஸ் கேட்குது. இது எல்லாத்துக்குமான பதிலை தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காக ஒரு இயந்திரத்தை வாங்க முடியுங்களா? அப்படியெல்லாம் வாங்கக்கூடாதுங்க. ரெண்டு விஷயத்தை உறுதி செய்யணும். முதல்ல இந்த இயந்திரம் நமக்கு தேவையானதா, வாங்கினதுக்கப்புறம் இது நமக்கு ஏதாவது சேமிப்பு கொடுக்குமா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம கொடுக்குற காசுக்கு இந்த வாங்குகிற இயந்திரம் மதிப்புள்ளதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஸோ முதல்ல இந்த இயந்திரம் எப்படி சேமிப்புள்ளதாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 10 மாடு வச்சுருக்கோம், பால்காரங்க வந்து கறந்துட்டுருக்காங்க, 25 ரூபா ஒரு லிட்டருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அந்த மிஷினை வாங்கி கறந்தால் 30 ரூபா வரைக்கும் நம்ம சொசைட்டிலையோ இல்லை வெளியிலேயே கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும், ஒரு சேமிப்பாக தான் இருக்கும். இப்போ நான் கறக்கிறதுக்கு தனியாக ஆள் வச்சுருக்கேன், அவங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபா இல்லை ஒரு 500 ரூபா ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். அப்போ இந்த இயந்திரம் வாங்கும்போது அது இல்லாமல் என்னால் சேவ் பண்ண முடியுன்றவங்க கண்டிப்பாக இதை வந்து வாங்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணையில் கறக்க தெரிஞ்ச ஸ்கில்டு லேபராக வச்சுருக்கோம், அவங்களுக்கு வந்து கறக்க தெரியாதவங்களை விட ஒரு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா ஜாஸ்தி கொடுக்குறேன். அப்போ எனக்கு இந்த இயந்திரம் வாங்கினேன் அப்படின்னா நான் ஒரு நாளில் இந்த 100 ரூபாயில் இந்த 200 ரூபாய் என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த இயந்திரத்தை வாங்கலாங்க. அடுத்தது, இந்த வாங்குகிற இயந்திரம் வந்து பணத்துக்கு மதிப்புள்ளதா? அது எம்டிஎம்ல ஏன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எம்டிஎம்ல வந்து எல்லா பால் கறவை இயந்திரங்களும் பல்சேட்டர் மாடல், அதாவது மசாஜ் டைப்ல கண்ணுக்குட்டி எப்படி பால் குடிக்குமோ அது மாதிரி குடிக்கிற, அது மாதிரி மசாஜ் பண்ற ரொம்ப சேஃபான மாடல்ஸ் மட்டும் தாங்க பண்றோம். நம்ம ஓனா எல்லாத்தையுமே A to Z தயாரிக்கிறதுனால தரமும் ரொம்ப நல்லா இருக்கும், விலையும் ரொம்ப மலிவா கொடுத்துட்டு இருக்கோங்க. ஒரு சில பேர் வந்து நானா தான் கறந்துட்டு இருக்கேன், என்னால கறக்க முடியல, கையில் அலர்ஜி வருது, காலையில சீக்கிரமே எந்திரிச்சு கறக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு, கறக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் வாங்கிட்டா நான் ரொம்ப ஈஸியாக வந்து மிஷினில் கறந்துக்கிட்டு இன்னும் 2-3 மாடு நான் அடிஷனலாக கூட வாங்கிட்டு என்னால் லாபத்தை கொஞ்சம் அதிகரிக்க முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த இயந்திரத்தை வாங்கலாங்க. அப்போ இயந்திரம் வாங்குறது கண்டிப்பாக சேமிப்பாக தான் இருக்கும். அப்போ எம்டிஎம்ல எதுக்காக ஒரு மிஷினை வாங்கணும் அப்படின்னா, நம்ம எம்டிஎம்ல இந்த வேக்யூம் டேங்க் வந்து துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்குறோங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் டேங்கில் திக்னஸ் ஜாஸ்தியாக கொடுத்து நல்ல வெயிட்டாக இருக்கும், ஆனால் 3-4 வருஷம் துருப்பிடிச்சிரும். ஆனால் இது 50 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க. ஏன் இது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நம்மளே வந்து முன்னாடியெல்லாம் எம்எஸ் டேங்கில் தான் கொடுத்துட்ருந்தோம், அது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்ததுனால தான் இதை நம்ம எஸ்எஸ் டேங்காக மாற்றியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் கேன் மூடியை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம், உடையவே உடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பரும் கொடுத்துருக்கோம். ஒருவேளை பால் வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேக்யூம் வந்து ஸ்டாப் பண்ணிடும். நமக்கு வந்து மிஷின் முழுசாக பல்சேட்டரோ பம்போ பழுதாகாமல் இது வந்து சேஃபாக பார்த்துக்கும். இப்போது நம்ம மிஷின் வந்து முதல்ல யார் யாரெல்லாம் வாங்கணும், என்ன சேமிப்பாக இருக்குன்றதையும் பார்த்துட்டோம், எம்டிஎம்ல ஏன் வாங்கினதையும் பார்த்துட்டோம். அதுவும் இப்போ வாங்குறது மிக சரியான தருணம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, 15000 ரூபாய் மதிப்புள்ள லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர் போயிட்டுருக்குங்க. என்ன எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, விலையிலிருந்து 4000 ரூபாய் வந்து விலை தள்ளுபடி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பால் கறவை இயந்திரம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மிஷின் தேவைப்படலாம், அது காம்போ ஆஃபரில் நீங்கள் வேறு ஏதாவது மிஷினையும் இதோடு சேர்த்து வாங்கும்போது ஒரு 1000 ரூபாய் அடிஷனல் டிஸ்கவுண்ட் வருது, இதுவே வந்து 5000 ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நானோ மில்கிங் மிஷின் வாங்குறவங்களுக்கு 1/2 HP மோட்டர் இல்லாமல் ட்ராலியில் இருக்கிற 3/4 HP மோட்டரை நாங்கள் மாற்றி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். இதோட வேல்யூ 3000 ரூபாயும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஆக மொத்தம் 8000 ரூபாய் நம்ம வந்து இதிலேயே சேவ் பண்ணிடலாம். அதனால தான் நான் ஆரம்பத்தில் இப்போ வாங்குகிற நானோ மில்கிங் மிஷினில் 10 மாடு கறக்கலான்றதை சொல்லியிருந்தேன். ஓகே, இவ்வளவு நம்ம பண்ணுறோமே, இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறாங்களே, இதில் வந்து தரத்தில் ஏதாவது நம்ம பண்ணிடுவாங்களோ அப்படின்னு
கேட்ட அதுதாங்க இல்லை. ஏன்னா இப்போ வாங்குற முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு 5 வருஷம் ஃப்ரீயாக வாரண்டி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை நீங்கள் தனியாக எடுக்கணும்னா 7000 ரூபா நீங்கள் கட்டினாதான் இந்த வாரண்டி கிடைக்கும். ஆக மொத்தம் அதில் ஒரு 8000, இதில் ஒரு 7000, மொத்தம் 15000 ரூபா ஆஃபரு இந்த மிஷினுக்கு மட்டுமே கொடுத்துட்ருக்கோங்க. இவ்வளோ கொடுக்கும்போது வேறு என்னங்க யோசனை, உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உடனடியாக புக் பண்ணுங்கள். உங்கள் பண்ணை மேன்மேலும் வளர எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.